ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை நீங்கள் என்ன பார்க்கலீன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் வந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிச்சிட்டிங்கனாலே பின்னாடி இந்த 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் வரும். நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷனாக கொண்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விலங்கியலின் தந்தை, விலங்கியலின் தந்தை யாருன்னு சொல்கிறோம்னா அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், பகைப்பாட்டியலின் தந்தை, பகைப்பாட்டியலின் தந்தை யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். ஓகேவா? கரோலஸ் லின்னேயஸ். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், தொகுதி. தொகுதி வந்து 1லிருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா முதுகெலும் பற்றவை, முதுகெலும் பற்றவை. தொகுதி 1லிருந்து 8 வரைக்கும் முதுகெலும் பற்றவை. தொகுதி 9 மட்டும் வந்து முதுகு நான் உள்ளவை. ஓகேவா? தொகுதி 9 மட்டும் முதுகு நான் உள்ளவை. அடுத்து வந்து அஞ்சாவது கொஸ்டின், அதிக நச்சுத்தன்மை கொண்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மீன். இதில் தான் வந்து அதிக நச்சுத்தன்மை கொண்டது, அதிக நச்சுத்தன்மை கொண்ட விலங்குன்னு சொல்கிறோம், ஜெல்லி மீன். ஓகேவா? அடுத்து வந்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், பறவைகளின் புகலிடம் எதுனா வேடந்தாங்கல். இது எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த பறவைகள்லாம் வந்து எந்த மாதத்தில் வந்து வந்துட்டு போகும்னா நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதத்துக்கு இடைவெளியில் தான், இந்த இடைவெளியில் தான் வந்துட்டு போகும் இந்த வேடந்தாங்கலுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து ஏழாவது கொஸ்டின், பாக்டீரியா, புரோட்டோசோவா இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்டனோன் லூவங்க. இவரை பற்றி வந்து நம்ம நிறைய கொஸ்டினில் பார்த்துட்டு வந்திருக்கோம், அதனால் வந்து இவரை பற்றின இதை வந்து தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது எப்போ கண்டுபிடிச்சார்னா 1674. ஓகேவா? பாக்டீரியா, புரோட்டோசோவா அதெல்லாம் கண்டுபிடிச்ச ஆண்டனோன் லூவங்க. அடுத்து வந்து எட்டாவது, அனைத்து செல்லுலையுமே உட்கரு இருக்குன்னு சொன்னது யாருன்னா ராபர்ட் ப்ரௌன். ஓகேவா? ராபர்ட் ப்ரௌன். அடுத்து வந்து ஒன்பதாவது வந்து தோல் உரிதலுக்கான ஹார்மோன். தோல் வந்து உரியதல்ல, அதுக்கான ஹார்மோன் வந்து என்னென்னா ஜீவனைல் ஹார்மோன். ஓகேவா? ஜீவனைல் ஹார்மோன். அடுத்து வந்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள், உயிரியோட இயற்பியல் தளம், உயிரியோட இயற்பியல் தளம் எதுனா புரோட்டோபிளாசம். நம்ம வந்து இப்போ புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் உட்கிறாங்க, செல்லு பற்றின டாபிக் பற்றி முன்னாடியே பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதில் வந்து கொள்கை உறுப்பில் அதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம், தொடர்ந்து இப்போ பாருங்கள். கொள்கை உறுப்பு வந்து முதல்ல வந்து விவரிக்கப்பட்டது யாருனாலேன்னா காமில்லோ கால்ஜி. காமில்லோ கால்ஜி அவர் தான் கொள்கை உறுப்பு பற்றி முதல் முதல்ல விவரிக்கப்பட்டது. அடுத்து வந்து பன்னெண்டாவது பாருங்கள், டிஎன்ஏவோட அமைப்பை கூறினவர் யாருன்னா ரெண்டு பேர், அது வாட்சன் கிரீக். ஓகேவா? அடுத்து வந்து டிஎன்ஏன்னா என்னென்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். ஓகே. அடுத்து வந்து பதிமூணாவது, செல் விலங்குகள். செல் விலங்குகள் வந்து லைசோசோமோட பணி, லைசோசோமோட பணிகளில் ஒன்று தான் செல் விலங்குகள். ஓகேவா? அடுத்து வந்து பதினாலாவது பாருங்கள், இரும்பு சல்பைடு. இரும்பு சல்பைடுங்கிறது வந்து இது வந்து கவரப்படாது காரணத்தால் நம்ம நினச்சிக்குவோம் வந்து கவர் இரும்புன்னு எடுத்துட்டாலே வந்து அது வந்து கவரல் தன்மை இருக்குதுன்னு நினச்சிக்குவோம். ஆனால் வந்து இரும்பு சல்பைடுன்னு வருது, ஆனால் இது இரும்பு சல்பைடு, இது வந்து கவரம் தன்மை இதுக்கு வந்து கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து பதினஞ்சாவது, ஆஸ்பிரின். ஆஸ்பிரின்ங்கிறது வந்து ஒரு சேர்மம், இது வந்து ஒரு தனிமம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்பிரின்ங்கிறது வந்து ஒரு சேர்மம். அடுத்து வந்து பதினாறாவது, பதங்கமாகும் இயல்பு தன்மை கொண்டது எது இருக்குன்னா கற்பூரம். கற்பூரம் பார்த்தீங்கன்னா இதை வந்து டைரெக்டாக வந்து திடநிலையிலேருந்து டைரெக்டாக வந்து வாயு நிலைக்கு மாறி அதுக்கு தான் பதங்கமாதல். அது வந்து கற்பூரம், நாப்தலின், பென்சாயிக் அமிலம், அயோடின், அம்மோனியம் குளோரைடு இதெல்லாம் வந்து பதங்கமாகும் இயல்பு தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பதினேழாவது பாருங்கள், பைக்கோகிராம். இது வந்து ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து நம்ம கிலோகிராம், மில்லிகிராம் அதெல்லாம் சொல்ல முடியல, அதே மாதிரி இது வந்து பைக்கோகிராம். பைக்கோகிராம்னா 10^-12 கிராம்னு சொல்லுவோம். ஓகேவா? பைக்கோகிராம்னா எப்படி சொல்லுவோம்னா, இப்படி குறிக்கப்படும்னா 10^-12 கிராம். அடுத்து வந்து பதினெட்டாவது, நீர்ம காற்றோட கொதிநிலை. நீர்ம காற்றோட கொதிநிலை அதாவது நீர்ம நிலையில் இருக்கக்கூடிய காற்றோட கொதிநிலை எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா -196°C, -196°C முதல்
மைனஸ் 183 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்து வந்து பென்சின் நீர்மம். ஓகேவா? பென்சின் நீர்மத்துடைய கொதிநிலை எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 353 கெல்வின். 353 கெல்வின் பென்சின் நீர்மத்தோட கொதிநிலை என்னென்னா 353 கெல்வின். ஓகேவா? அடுத்து வந்து 20வது அணுக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா 20 இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின் என்னென்னா அணுவை பற்றி பார்ப்போம். முன்னாடியே வந்து அணுங்கிற டாப்பிக்கை பற்றி ரெண்டு மூணு கொஸ்டின் முன்னாடி பார்த்துருக்குறோம். இப்போ இதில் பாருங்கள், அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார்னா ரூதர் போர்டு. ஓகேவா? ரூதர் போர்டு. இப்போ வந்து அணு அமைப்பு, அணு அமைப்பை பற்றி கூறி வந்து நோபல் பரிசு வாங்கினவர் யாருன்னா ரூதர் போர்டு. இவர் தான் வந்து அணு அமைப்புக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து 22வது பாருங்கள், ஆல்பா துகள். ஆல்பா துகள் வந்து ஹீலியம் அயனியால் ஆனவையாமா. ஓகேவா? ஆல்பா துகள் வந்து ஹீலியம் அயனியால் ஆனவை. அடுத்து வந்து ஆல்பா துகள், ஆல்பா துகளோட திசைவேகம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2×10⁷ மீட்டர் பை செகண்ட். ஓகேவா? 2×10⁷ மீட்டர் பை செகண்ட். அடுத்து வந்து 24வது கொஸ்டின் பாருங்கள், குவாண்டம் கொள்கை. குவாண்டம் கொள்கையை வச்சுக்கிட்டு குவாண்டம் கொள்கையை கூறி வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கினது யாருன்னா நீல்ஸ் போர். ஓகேவா? நீல்ஸ் போர் எப்போனா 1922 வாங்கியிருக்காரு. குவாண்டம் கொள்கையை கூறி வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கினது யாருன்னா நீல்ஸ் போர், 1922. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து வந்து 25வது கொஸ்டின் பாருங்கள், இது வந்து மிக மிக முக்கியமானது. இது வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எலக்ட்ரான்னா ஜேஜே தாம்சன், புரோட்டானா கோல்ஸ்டீன், நியூட்ரானா சாட்விக். இது வந்து எலக்ட்ரான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், எலக்ட்ரான் கண்டுபிடிச்ச யாரா ஜேஜே தாம்சன் முன்னாடியே பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து புரோட்டான், புரோட்டான்னா கோல்ஸ்டீன். ஓகேவா? புரோட்டான்னா கோல்ஸ்டீன். அடுத்து வந்து நியூட்ரான்னா சாட்விக், நியூட்ரான்னா சாட்விக். ஓகேவா? இது மூணு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஜேஜே தாம்சன், கோல்ஸ்டீன், சார்டிக். இது நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்து வந்து இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதோட நிறை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க மூணுக்குமே. எலக்ட்ரானோட நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.1×10⁻²⁸ கிராம். ஓகேவா? அடுத்து வந்து புரோட்டான், புரோட்டானுங்க எவ்வளோன்னா 1.672×10⁻²⁴ கிராம். ஓகேவா? அடுத்து வந்து நியூட்ரானுக்கு வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.674, மேலே வந்து 672னா புரோட்டான், கீழே பாருங்க 674னா நியூட்ரான். ஓகேவா? இதுக்கு 10⁻²⁴ தான். ஓகே, இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்னா வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து 26வது, எலக்ட்ரானோட சுற்றுவட்ட பாதை. எலக்ட்ரானோட சுற்றுவட்ட பாதை பேர் என்னென்னா ஆர்பிட். இது வந்து வேற ஒன்றும் கிடையாது, ஆர்பிட்டால்னு சொல்லுவோம்ல, ஆர்பிட்டால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானோட சுற்றுவட்ட பாதைக்கு வந்து ஆர்பிட்னு பேர். ஓகேவா? அடுத்து வந்து 27வது பாருங்கள், 1, 2, 3, 4 இதோட ஆற்றல் மட்டம்னு சொல்லுவோம்ல, அதை கே ஆற்றல் மட்டம், எல்லு, எம், என் அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஒன்றுனா வந்து கே, 2வது ஆற்றல் மட்டம் எல்லு, 3வது ஆற்றல் மட்டம் எம், 4வது ஆற்றல் மட்டம் என், அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அதுக்கான பேர் வச்சது யாருன்னா நீல்ஸ் போர். ஓகேவா? KLMN பேர் வச்சது யாருன்னா நீல்ஸ் போர். இந்த ஆற்றல் மட்டத்தில் வந்து வெளிக்கூட்டில் வந்து எத்தனை எலக்ட்ரான் நிரப்பப்படும்னு கேட்டாங்கன்னா இது வந்து இதுக்கு என்ன ஃபார்மனா 2N² கேள்விப்பட்டிருப்பீங்க, 2N². இப்போ கே ஆற்றல் மட்டம்னா கே வந்து ஒன்று, கே வந்து ஒன்று தானே, கே பதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் நிரப்பலாம், 2 எலக்ட்ரான் நிரப்பலாமா? இது வந்து கே பதில் ஒன்று, இங்கே 2N, 1×1² 2×1 2 தான். வெளிக்கூட்டில் வந்து 2 எலக்ட்ரான் இருப்பா. அதே வந்து எல்லுனா 2, இங்கே வந்து 2 போட்டிங்கன்னா என்ன, ஒரு 2²⁴ 2×2=8 எல் ஆற்றல் மட்டத்தில் வந்து 8 நிரப்பலாம். அதே மாதிரி எம்னா, எம்னா 3 போடுவோமா, 3 போட்டால் 3²³⁹ 2×9 1×9=18 தானே, அப்படின்னா எம்மில் வந்து 18 எலக்ட்ரான் நிரப்பலாம். அதே மாதிரி என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா 4 போடுங்க, 4 போட்டால் என்ன வரும், 4²⁴⁶ 2×16=32 தானே, என் ஆற்றல் மட்டத்தில் வந்து 32 எலக்ட்ரான் நிரப்பலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து 28வது, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏதாச்சும் ஒரு தனிமை கொடுத்துக்கிட்டு அதோட அணு எண் என்ன, நிறை எண் என்ன அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த இப்போ இங்கே எத்தனை கொடுத்துருக்க அணுன்னு மொத்தம் 12 கொடுத்துருக்கேன்னா இந்த 12லேருந்து ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த தனிமத்தோட பேர் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது தனிமம் என்னென்னா ஹைட்ரஜன், ஹீலியம், இது ரெண்டு ஞாபகம் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றாவது ஃபஸ்ட்டு தனிமம் வந்து ஹைட்ரஜன், ரெண்டாவது தனிமம் வந்து ஹீலியம், இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து லித்தியம், லித்தியம் பெரிலியம் போரான், லித்தியம் பெரிலியம் போரான், இது வந்து சீனா, இது வந்து கார்பன், கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன், மூணு மூணு கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன், ஓகேவா. அடுத்து வந்து ஃப்ளூரின், ஃப்ளூரின் நியான், என்னா நியான், என்னா சோடியம், சோடியம் எம்ஜினா மெக்னீசியம், மெக்னீசியம், ஓகேவா. லாஸ்ட்டு வந்து பன்னெண்டாவது தனிமம் வந்து மெக்னீசியம், அதிகம் ஆரம்பிச்சுக்கோங்க. கடைசியாக இருக்கிறது வந்து மெக்னீசியம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சோடியம், ஓகேவா. அதுக்கு முன்னாடி இருக்கிற சோடியம், அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளூரின் இருக்குது, நியான் இருக்குது, அப்படிங்க ஆரம்பிச்சுங்க. இந்த 12 தனிமத்தை வந்து நீங்கள் வரிசையாக ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா இது அணியன் நிறையன் இதை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். 12 தனிமம் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நியான், ஆக்சிஜன், ஃப்ளூரின், சரி இங்கே வந்து கார்பன் நைட்ரஜன், இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் நியான் சோடியம் மெக்னீசியம், ஓகேவா. இது அணியன் வந்து 1, 2, 3, 4, 12 வரைக்கும் வரிசையாக வந்துடும். அடுத்து வந்து நிறையன், நிறையன் இப்படி எப்படி எப்படி ஆரம்பிச்சுக்கிறதுனா கீழே வந்து போட்டிருக்கேன்ல, இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்கிறேன். ஹைட்ரஜன் ஹீலியம் இது வந்து ரெண்டு இருக்கு, ஃபஸ்ட் ரெண்டு வந்து அப்படியே இப்போ ஒன்றுனா ஒன்று ஃபஸ்ட் வந்து தெரியும், ரெண்டுனா இது வந்து ரெண்டாள் பொறுக்குன்னு என்ன ஒரு ரெண்டு நாலு தானே, ரெண்டு நாலு அது அப்படியே விட்ருங்க. அடுத்து வந்து இது வந்து பாருங்கள், அடுத்து வந்து மூணு இது இருக்குல்ல, இந்த மூணு இதுக்கும் வந்து ரெண்டால் பெருக்கி ப்ளஸ் ஒன்னை கூட்டி எழுதிக்கணும், ஓகேவா. மூரெண்டு ஆறா, ஆறு கூட ஒன்றை கூட்டினா ஏழு வருதா, அதே மாதிரி நாலு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு கூட ஒன்றை கூட்டினா ஒம்பது, ஓகேவா. அடுத்து வந்து அஞ்சு இருக்கா, கீழே வந்து 11 இருக்கா, அஞ்சு ஐ ரெண்டு பத்து, பத்து கூட ஒன்றை கூட்டினா 11, ஓகேவா. இந்த மூணு வந்து ரெண்டால் பெருக்கி ஒன்றை கூட்டி எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி இது வந்து பாருங்கள், இது வந்து அப்படியே ரெண்டால் பெருக்கி மட்டும் எழுதிக்கிங்க, ஓகேவா. இது வந்து அப்படியே ரெண்டால் பெருக்கி மட்டும் எழுதிக்கிங்க. அது 6, 2, 12, 7, 2, 14, 8, 2, 16, ஓகேவா. அடுத்து வந்து ஒன்று விட்டு ஒன்றா அப்படி அப்படின்னு வச்சுங்க. இது வந்து ஒன்று, இது வந்து ஒன்றை கூட்டி எழுதிக்கிங்க, ஓகேவா. இதை வந்து அப்படியே எழுதிக்கிங்க, இதை வந்து ஒன்றை கூட்டி எழுதிங்க, இது ஒன்று அப்படியே எழுதிக்கிங்க பாருங்கள். ரெண்டுமோ 18 ஒன்றை கூட்டி எழுதிக்கிறீங்களா, இதை வந்து அப்படியே எழுதிங்க, இதை கூட்டி எழுதிங்க, இதை அப்படியே எழுதிங்க, ஓகே. இதை வந்து நீங்கள் இல்லைன்னா வந்து இன்னொரு மாத்திரம் சொல்கிற பாருங்க, 3, 4, 5, 9, 11, ஓகேவா. 3, 4, 5 அடுத்து 9, 11, இது வந்து இந்த இந்த நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லி பாருங்கள். 3, 4, 5, 9, 11 இதுக்கு மட்டும் வந்து ரெண்டாள் பெருக்கி ஒன்றை கூட்டி எழுதிக்கணும், ஓகேவா. மூணு ரெண்டாள் பெருக்கி ஒன்றை கூட்டி எழுதிக்கிறா, நாலுக்கு அதே மாதிரி, அஞ்சுக்கு அதே மாதிரி, அதே மாதிரி 9க்கு அதே மாதிரி, 11க்கு அதே மாதிரி, மிச்சதுக்கெல்லாம் வந்து அப்படியே ரெண்டாள் பெருக்கி எழுதிடுங்க. ஹைட்ரஜனுக்கு மட்டும் ஒன்று அப்படிங்க ஆரம்பிச்சுங்க, மற்றதுக்கெல்லாம் வந்து ரெண்டாள் பெருக்கி எழுதிங்க, ஓகேவா. மற்றதுக்கெல்லாம் ரெண்டாள் பெருக்கிங்க, இதெல்லாம் கூட மறந்துடுங்க, இதை மட்டும் ஆரம்பிச்சுங்க. 3, 4, 5 அடுத்து 9, 11 இதுக்கு மட்டும் அது ரெண்டாள் பெருக்கி அப்படியே ஒன்றை கூட்டி எழுதிக்கிறான், மற்றதுக்கெல்லாம் அது ரெண்டாள் பெருக்கி அப்படியே எழுதிடுறான், ஓகேவா. அவ்வளோதான், இதை மட்டும் ஆரம்பிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த தனிமத்தோட இந்த ஃபஸ்ட் வந்து வரிசையாக ஆரம்பிச்சுங்க. அடுத்து வந்து 1, 2, 3, 4 அப்படியே அதோட அணியன்னு கேட்டிங்கன்னா நிறையன் வந்துன்னா 3, 4, 5, 9, 11 இதுக்கு மட்டும் ஒன்றை கூட்டி எழுதுவோம், மற்றதுக்கெல்லாம் அப்படியே எழுதிடுவோம், ஓகேவா. அடுத்து வந்து 29வது கோச்சிங் பாருங்கள், ஐசோடோப்பு. ஐசோடோப்புன்னு என்னென்னா ஒத்த அணி எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டது தான் ஐசோடோப்பு, ஓகேவா. அணியன் ஒத்த அணியன் வேறுபட்ட நிறை எண் கொண்டது ஐசோடோப்பு, ஓகேவா. அடுத்து வந்து கீழே 30வது குச்சின் பாருங்கள், ஒரு 5 ஐசோடோப்பு கொடுத்துருக்காங்க. இதோட மருத்துவத்துறையில் வந்து என்ன பயன்படுதுன்னு அதோட பயன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரும்பு, இரும்பு 59 வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ரத்த சோகைக்கு பயன்படுது. அடுத்து வந்து அயோடின் 131 எதுக்கு பயன்படுதுன்னா முன்கழுத்து கலலைக்கு பயன்படுது. அடுத்து வந்து கோபால்ட் 60 வந்து புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது. அடுத்து வந்து பாஸ்பரஸ் 32 எதுக்குன்னா கண் மருத்துவத்தில் வந்து பயன்படுது, கண் மருத்துவமனையில் வந்து பயன்படுது. அடுத்து வந்து கார்பன் 11 என்னென்னா மூளை நுண்ணாய்வுக்கு வந்து பயன்படுது, ஓகேவா. அடுத்து வந்து 31வது சூரியனை வந்து மையமாக வச்சுக்கிட்டு கோள்களெல்லாம் வந்து சுற்றுது அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா கோபர் நிக்கஸ், ஓகேவா, கோபர் நிக்கஸ். அடுத்து வந்து கோள்கள் மற்றும் விண்மீன்களை பற்றி அதிக கருத்து கூறினது யாருன்னா டைக்கோ பிராகே, ஓகேவா, டைக்கோ பிராகே. இவர் தான் வந்து விண்வெளியில் இருக்கிற கோள்களையும் விண்மீனை பற்றி வந்து அதிக கருத்து சொன்னவர், ஓகேவா.
அடுத்து 33வது பாருங்க. வியாழனுக்கு வந்து மூணு சந்திரன் மற்றும் சனிக்கோளோட சுற்றுப்பாதை, இதெல்லாம் வந்து யார் ஆராய்ஞ்சாங்கன்னா கலீலியோ. ஓகேவா? வியாழனுக்கு வந்து மூணு சந்திரன் இருந்ததையும் சனிக்கோளுக்கு சுற்றுப்பாதை இருந்ததையும் ஆராய்ஞ்சது யாருன்னா கலீலியோ. ஓகேவா? கலீலியோ. அடுத்து வந்து 34வது பாருங்க. மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து 35வது, தனி ஊசல் வந்து யார் வடிவமைச்சாங்கன்னா கலீலியோ. எப்போன்னு பார்த்துக்கிங்கன்னா 1602. ஓகேவா? 1602. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் ப்ரீவியஸ் பிசி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 36வது, நீர் கடிகாரம் மணல் கடிகாரம் இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, நீர் கடிகாரத்தையும் மணல் கடிகாரத்தையும் கண்டுபிடிச்சது யாருன்னா கிரேக்கர்கள், கிரேக்கர்கள். அடுத்து வந்து துல்லியமான நேரத்தை வந்து அளக்க எது பயன்படுதுன்னா அணுக்கடிகாரம் தான் பயன்படுது. இதில் அணுக்கடிகாரத்துலேருந்து எந்த அணு பயன்படுத்துகிறாங்கன்னா சிசிஎம் அணு தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? சிசிஎம் அணு. ஓகே. அடுத்து 38வது பாருங்க. திரவ அழுத்தத்தோட சமன்பாடு என்னென்னா பிசி கொல்ட்டு டிபிஜி. ஓகேவா? பிசி கொல்ட்டு டிபிஜி, அதுதான் திரவ அழுத்தத்தோட சமன்பாடு. அடுத்து வந்து திரவத்தோட உபரிதி எப்படி சொல்லுவோம்னா W-W3/W1-W2. இது வந்து W1 W1 அப்படியே இருக்குது. மேலே வந்து -3 போட்டுக்கோங்க, கீழே வந்து -2 3 2, அவ்வளோ அவ்வளோதான். அடுத்து வந்து மிதப்பு விசை, மிதப்பு விசைக்கான சமன்பாடு என்னென்னா விபிஜி. ஓகேவா? விபிஜி. அடுத்து வந்து திரவமானி செயல்படும் தத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ். திரவமானி வந்து எந்த தத்துவத்தில் அடிப்படையில் செயல்படுதுன்னா ஆர்கிமிடிஸ் தத்துவத்தில் அடிப்படையில் தான் செயல்படுது. இது வந்து இது ஆக்சுவலாக வந்து ஆர்கிமிடிஸ் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஆர்கிமிடிஸ் வந்து கிரேக்க நாட்டுக்காரர். ஓகேவா? இந்த திரவமானின்னு என்னென்னா அந்த பால் கடையெல்லாம் வந்து பாலோட மதிப்பு பாலோட பாயிண்ட்டை வந்து சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பால் கடைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குச்சியாட்டம் இருக்குது, அதில் வந்து ஒரு இதில் போட்டு அதில் பால் ஊற்றி எவ்வளோ பால் நல்லா இருந்தால் வந்து ஹைட்டாக எலும்பு, அது பார்த்துருப்பீங்க. பால் கடைக்கு போயிருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இந்த வந்து 9வது வகுப்பு முதல் பருவத்தில் வந்து இந்த 41 கொஸ்டின் தான் இருக்குது. இனி அடுத்து வந்து 2வது பருவம் 3வது பருவம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.